நடப்பு ஐபிஎல் சீசனில் டெல்லி அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டி டெல்லியில் நடைபெற்றது. அதில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 127 ரன்கள் சேர்த்தது. பின்னர் களமிறங்கிய டெல்லி அணி 19.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது.